ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஞ்ச பிரஹணோதி தஸ்மை தம்க தேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக சர்வோபப்ளவரஹிதக பிரஜானகனக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷியம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்த புனப்புனக சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீதட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரக்ருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யக்ருதம் யதீந்திரம் மத்தேசி கஞ்சாபி நமாமி வித்யை. குரூர் பிரம்மா குரூர் விஷ்ணு குரூர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்து ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ. ஸ்ரீமத் பகவத்கீதா தியான ஸ்லோகங்கள். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருத வர்ஷினீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுஷந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம். நமோஸ்து தேவ்யாஸ விசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரத தைலபூர்ணக ப்ரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபக ப்ரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைக பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஃ. உபநிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனஃ பார்த்தோ வத்ஸ சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் பீஷ்மத்ரோணதடாஜயத்ரதஜலா காந்தாரநீலோத்பலா சல்யக்ராகவதீ க்ருபேண வஹனி கர்ணேன வேலாகுலா அஸ்வத்தாமவிகர்ணகோரமகரா துரியோதனாவர்த்தினி சோத்தீர்ணா கழு பாண்டவைரணநதி கைவர்த்தக கேசவகம் பாராச்சரியவஜசரோஜமமலம் கீதார்த்த கந்தோத்கடம் நானாஜானக கேசரம் ஹரிகதாம் சம்போதனாபோதிதம் லோகே சச்சன ஷட்பதைரகரக பீபீயமானம் முதா பூயாத் பாரத பங்கஜம் களிமல வ்ரத்வம்சின ஸ்ரேயசே மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்க்ருபாதமகம் வந்தே
பரமானந்த மாதவம் யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ தியானாவஸ்திததத்கதேன மனஷா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. ரெண்டாவது அத்தியாயம் அஞ்சாவது ஸ்லோகம். குருணகத்வாஹி மகானுபாவான ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷ்யமபீஹலோகே ஹத்வார்த்த காமாம்ஸ்து குருணிஹைவ புஞ்சீய போகான் ருதிரப்ரதிக்தான். ரெண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம். சாங்கியம்னா ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானத்தை முக்கியமாக கூறக்கூடிய தலைப்பு இது. கீதையின் சாரம் பூரா அந்த அத்தியாயத்தில் இருக்குது. இந்த அத்தியாயத்தில் நான்கு விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று, அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுதல், சரணாகதி அடைதல். அவன் எப்படி மனசு டெவலப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிஷ்யனாக மாறி சரணாகதி அடைகிறான் அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது, ஞான யோகம், ஆத்மா அனாத்மாவை பற்றிய விளக்கமெல்லாம் வருது. ரெண்டாவது கருத்து தன்னை பற்றி, நம்மளை பற்றிய விசாரம். நம்மகிட்ட ரெண்டு தத்துவம் இருக்குது, உடல் தத்துவம் ஆத்ம தத்துவம். இது ரெண்டையும் விளக்குறாரு. பிறகு இது புரியலைன்னா மனப்பக்குவம் வேணுங்கிறதுக்காக கர்மயோகத்தை பற்றி சொல்கிறார் சுருக்கமாக. மூணாவது அத்தியாயத்தில் கர்மயோகம் தனி டாப்பிக்கே வருது. பிறகு இந்த ஞானத்தை பெற்றால் அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறதுக்காக ஞான பலன், அது ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம்ங்கிற பேரில் சொல்கிறார். இந்த நாலு கருத்து இதில் வருதுன்னு பார்த்தோம். முதல் அத்தியாயத்தின் தொடர்ச்சியாக இதில் ரெண்டாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிறார். சஞ்சயனே சொல்கிறார், முதல் அத்தியாயத்தில் என்னாச்சு, அவனுக்கு பற்று வந்தது, கவலை வந்தது, மயக்கம் வந்தது. அவன் மயக்கத்தில் திருப்பி கவலையோடு உட்காந்துட்டான். அவருடைய மனதினுடைய கவலையெல்லாம் அங்கே வர்ணிக்கப்பட்டது. இங்கே அப்படியே தொடர்ச்சியாக என்ன பண்ணுற, கண்களில் நீர் வருது, உடல்லையே அவனுக்கு தெரியுது. முதல்ல மனசில் சொன்னதை வச்சு அவனுடைய துக்கம் தெரிஞ்சு. இங்கே ரெண்டாவது அத்தியாயத்தில் அவனுடைய உடல் சோர்ந்து போய் உட்காந்துருக்கான். அதை சஞ்சயன் வர்ணிக்கிறான். மீண்டும் சஞ்சயன் சோகத்தில் வந்து கண்களில் நீர் நிறைந்து அப்படியே அமர்ந்திருக்கான்னு சொல்லி முதல் ஸ்லோகத்தில் சொன்னார். பிறகு ரெண்டாவது ஸ்லோகத்தில் பகவான் பேச ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் பேசாமல் இருந்த பகவான் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. பொதுவாக அவனை கேட்டுக்கிட்டே இருந்தார். இதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எப்பயுமே ஒருத்தர் பிரச்சனையில் ஒரு விஷயத்த சொன்னார்னா குறுக்க நாம் பேசக்கூடாது. அவரை கேட்டுக்கிட்டே இருந்தால் அவர் பாதி அமைதியாயிருவார். அது மாதிரி தான் பகவான் ஒரு அத்தியாயம் ஃபுல்லாக ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவன் சொல்கிறதெல்லாம் அமைதியாக கேட்குறார். இது ஒரு பண்பு. இதை முதல்ல வந்து பெரியவங்க பழகணும். யாராவது ஒருத்தருக்கு சொன்னால் குறுக்க டக்குன்னு நிப்பாட்டு பேச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்கிறான்னு கொஞ்சம் ரொம்ப ஓவராக போனால் நிப்பாட்டில், அதுக்காக ரெண்டு மணி நேரம் பேசிகிட்டே இருந்தால் நிப்பாட்டலாம். அவனுடைய கவலைகள்லாம் சொல்லும் பொழுது அந்த கவலையை பொறுமையாக கேட்க பழகணும். அது அர்ஜுனனுக்கு, அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுது பகவான் கிருஷ்ணன் அதை பண்ணார். இங்கே ரெண்டாவது ஸ்லோகத்தில் பேச ஆரம்பிக்கிறார். எப்படி பேச ஆரம்பிக்கிறார்னா ஒரு நண்பனை போல பேச ஆரம்பிக்கிறார். அதாவது குருவாக இருந்து பேசலை. ஏன்னா ஒரு மேலோட்டமாக நம்மளுக்கு ரெண்டு துயரம்னு பார்த்தோம். துயரத்துக்கான காரணம் ரெண்டு காரணம். ஒன்று மேலோட்டமான காரணம், அடிப்படையான காரணம். மேலோட்டமான காரணங்கிறது பல இருக்கும். இப்போ உடம்பு சௌரியம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், உடல் ஆரோக்கியம் வந்தால் சரியாக போயிடும். வறுமையில் இருக்கும், பணம் வந்தால் சரியாக போயிடும். வறுமையினால் துயரம்னா பணம் வந்தால் சரியாக போயிடும். அப்புறம் வேற ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். இதெல்லாம் மேலோட்டமான காரணம். மேலோட்டமாக துயரத்தை நீக்குவதற்கு பொருள்கள் இருக்குது, விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஆனால் அடிப்படையான ஃபண்டமெண்டல் காரணம் ஒன்று இருக்குது, அதை பின்னாடி பார்க்க போகிறோம். எல்லா காரணமும் சேர்த்து ஒரே காரணம் ஒன்று வரும். அதை சொன்ன அப்போது அதுக்கு ஒரு காரணம்னா சொல்யூஷன் என்ன இருக்கும், ஒரே சொல்யூஷன் தான் இருக்கும்.
பல காரணம் துயரத்துக்கு இருந்தால் நீக்கிறதுக்கு பல விஷயம் வேணும். எல்லா துயரத்துக்கும் ஒரே காரணம் நிரூபணம் பண்ணிட்டோம்னா அப்போ சொல்யூஷன் என்ன? ஒரே சொல்யூஷன் தான். அதை நம்ம பின்னாடி இங்கே சொல்ல போகிறார். இப்போ பல காரணம் இருந்ததுனால மேலோட்டமாக அவன் கஷ்டத்தை நீக்கிறதுக்காக ஒரு ஃப்ரெண்டாக மைத்துனனுங்கிற அடிப்படையிலையும், மைத்துனன் வேற நண்பன் வேற, அந்த இரண்டின் அடிப்படையில் ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து என்ன பண்ணார் அவர்? பொதுவாக சொல் ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல், நெருக்கடியான சூழ்நிலையில் நீ போர் புரிய மாட்டேன்னு சொல்கிறையே, எல்லாம் உட்காந்து ரெடியாக இருக்கான், அப்போ போய் சண்டை போட மாட்டேன்னு சொன்னால் இது உனக்கு பொருந்தாத ஒரு செயல், ஒரு வீரனுக்கு இது அழகல்ல அப்படிங்கிறார். பிறகு இதெல்லாம் பெரியவங்க செய்ய மாட்டாங்க, நீ சத்திரிய வம்சத்தில் பிறந்தவன், நீ போய் இதை செய்யலாமா அப்படி சொல்லி கேட்குறார். பிறகு நீ இந்த மாதிரி போர் புரிஞ்சு தோல்வி அடைஞ்சாலும் சரி வெற்றி அடைஞ்சாலும் சொர்க்கத்துக்கு போவ, ஆனால் நீ போரே செய்ய மாட்டேன்னு வந்தால் நீ சொர்க்கத்துக்கு போகிறது தடுத்துரும். பிறகு பழி வேற வரும், பயந்துட்டு போயிட்டான் அப்படின்னு பழிச்சொல் வேற வரும், அதனால் நீயே இப்படி போர் புரிய மாட்டேன்னு சொல்லி சோகத்தில் அமர்வது தகுந்தது அல்ல அப்படிங்கிறார். நாம் அதில் ஒரு நாலு விஷயம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னு சொன்னால், ஒருத்தன் வந்து முழுமையான துயரத்தை நீக்கணும்னா நாலு படிகளை கடக்கணும்னு பார்த்தோம். இவன் முதல் அத்தியாயத்தில் ரெண்டு படியில் கடந்துட்டான், இப்போயும் அந்த படியிலே நிற்கிறான். மூணு நாலாவது படியை கடக்கிறது தான் அந்த அத்தியாயத்தில் வரப்போகுது. என்ன படி? எனக்கு துயரம் இருக்கிறது, நான் சம்சாரத்தில்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் தெரிகிறதில்ல, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிம்பாங்க, ஆனால் 1008 பிரச்சனை உள்ளுக்குள்ளே இருக்கும். நாம் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்களே தெரியாமல் எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நாம் துயரத்தில்தான் வாழ்கிறோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரிகிறதில்ல. எல்லாருக்கும் மரணம் வருமா வராதா அதை யாரோ யோசிக்கிறோமா? நாமளுக்கு மரணம் வரும் அப்படிங்கிற சிந்தனையே இருக்கிறதில்ல. அப்படி எல்லாருக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம், அது எல்லாருக்கும் இருக்குது, நம்மளுக்கும் இருக்குது, அதிலிருந்து முழுமையாக விடுபடணும். அது முதல்ல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். பிறகு அந்த சாதாரண பிரச்சனைக்கு நாம் விடுபட்டலாம். இந்த ஃபண்டமெண்டல் பிரச்சனை அடிப்படையான காரணம், சில விஷயங்கள் நம்மளால் விடுபட முடியாது. அப்போ இது நம்மளால் முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம். இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் நம்மகிட்ட கிடையாது, நம்ம புத்தி வேலை செய்யாது. அதுக்கு உதாரணம் டாக்டர் தான் உதாரணம். நோய் இருக்குது, நோய் இருக்கிறது தெரியாமல் நிறையா பேர் இருக்காங்க, கேன்சர்லாம் தெரியாது. பிறகு கண்டுபிடிச்ச பிறகு அதை நீக்கணுங்கிற என்ன வரணும். என்ன வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க? இப்போ தலைவலினா ஒரு மாத்திரையை சாப்பிட்டு பார்க்குறது, ஒரு தைலத்தை தேய்ச்சி பார்க்குறது, வயிற்று வலினா எனத்தையா ஒரு மருந்தை சாப்பிட்டு பார்க்குறது. முதல்ல நாமளே வைத்தியம் பண்ணி பார்ப்போம். பிறகு முடியலைன்னு என்ன பண்ணுவான்? யார்கிட்ட போனால் இந்த இது குணமாகும் நம்ம தேடி கண்டுபிடிச்சி போகணும். தன்னுடைய புத்தி பயன்படாது, தான் வைத்தியம் பண்ணால் அதை சரி பண்ண முடியாது முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அது சிலது அப்படி தானே இருக்குது, சிலது ஒரு மாத்திரையை போட்டால் சரியாக போயிடும். அது மாதிரி இந்த இடத்துல இவனுக்கு வந்த பிரச்சனையில் இது தன்னால் நீக்க முடியாது, எனக்கு வந்த இந்த துயரத்தை இந்த பற்றையும் தன்னால் நீக்க முடியாதுன்னு நான் கண்டுபிடிக்கிறான். தன்னுடைய புத்தி பயன்படாதுன்னு கண்டுபிடிக்கணும். பிறகு யாரால் நீக்க முடியும்னு பார்த்து அவர்கிட்ட போய் சரணடையணும், அவர் சொல்கிறத கேட்கணும். இந்த நாலு படியே கடக்கணும்னு பார்த்தோம். இதில் ரெண்டு படியே கடந்து மூணாவது படிக்கு வந்துக்கிட்டு இருக்கா, அடுத்து வர்றான், நாலாவது ஸ்லோகத்துலேருந்து வர்றான். மூணாவது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? திருப்பி ஒரு பேடித்தனத்தை அடையாதேனர், அதுவும் நண்பனை போல சொன்னார். ஏன்னா இவன் பெரிய மிகப்பெரும் வீரன், சிவபெருமானோட சண்டை போட்டேன் வந்து சண்டை போட மாட்டேன்னு உட்காந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் ரோஷத்தை தூண்டி பார்க்குறார். ஏன்னா கோழையா சொல்லுவோம்ல ஃப்ரெண்டெல்லாம் அப்படி தான் சொல்லுவான், என்னப்பா நீங்கள் சிங்கம் மாதிரி ஆள் பூனை மாதிரி இருக்கே அப்படிம்பாங்க. அது மாதிரி சொல்லி பார்க்குறார் அவர். ஆனால் என்னாச்சு? அவனால் முடியலை. திருப்பி என்ன பண்ணுறாரு? நீ வந்து எதிரியெல்லாம் வாட்டுறவன், இது உனக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறார். பிறகு சொல்கிறாரு, உள்ள தளர்ச்சியை விட்டு எழுந்துரு. பொதுவாக மன உடல் சோர்வாச்சுன்னா கூட உள்ளம் ஸ்ட்ராங் அறிஞர் வச்சுங்க, எந்திரிச்சு சண்டை போட்டுருவாங்க. உள்ளம் சோர்ந்து போச்சுன்னா இவனுக்கு உடல் சோர்வு கிடையாது, உண்மையிலேயே உடல் வீரன் இவன், ஆனால் உள்ள சோர்ந்ததுனால உடலும் சோர்ந்து போயிடும். எப்பயுமே சொல்லுவாங்க, மனசை தளர விட்டுறாதேம்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கோழையாக இருப்பான், மனசில் ஒரு எழுச்சி வந்துச்சுன்னா அடிச்சிருவான். அதனால் மனத்தளர்ச்சியை நீ விட்டுறாத அப்படின்னு சொல்லி மேலோட்டமாக பதில் சொல்கிறார். ரெண்டு ஸ்லோகம்தான் சொன்னார் பொருட்கள் அவனுக்கு, யாருக்கு? அர்ஜுனனுக்கு. திருப்பி ஆரம்பிச்சிட்டான். நாலாவது ஸ்லோகத்தில் என்ன சொன்னான்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி,
ஆனால் நீங்கள் கொன்னது யாரை? அரக்கனையும் எதிரியும் சொன்னீங்க. இப்போ என்னை சொல்ல சொல்லுங்க, எதிரியாக இருக்கட்டும், நான் கொன்றேன். அரக்கர்களை கொல்ல சொல்லுங்க, கொன்றேன். ஆனால் நீங்கள் யாரை சொல்ல சொல்கிறீங்க? பூஜிக்கத்தகுந்த பீஷ்மரையும் துரோ. அப்போ தான் வார்த்தையவே சொல்கிறான். முன்னாடி என்னென்னமோ சொல்வான், இப்போ நேரடியாக வார்த்தையை சொல்லிட்டான். பீஷ்மரையும் துரோணரையும் எப்படி கொள்வது? நீங்கள் கொன்னது அரக்கன் மது என்ற அரக்கனை கொண்டீர்கள், எதிரிகளை ஹரிசூதனை மதுசூதனைங்கிறான். எதிரிகளை கொன்னீங்க, அரக்கர்களை கொன்னீங்க, நாம் போய் இப்படி இவங்களை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணால்? முடியாது அப்படிங்கிற வார்த்தையே சொன்னான். எப்படி அடிப்பான்? நாலாவது ஸ்லோகத்தில் சொல்கிறான். பிறகு அஞ்சில் ஆரம்பிக்கிறான். இங்கே தான் இவனுடைய அந்த மூணாவது காரணம் ஆரம்பிக்குது. என்ன சொல்கிறான்? குருணகத்வா மகானுபாவான், அதாவது மரியாதைக்குரிய குருமார்களை கொல்லாமல் இகலோகே பைக்ஷியம் அபி போக்தும் சிரேயகி, இவ்வுலகத்தில் பிச்சை எடுத்த உணவையும் உண்பது சால சிறந்ததுங்கிறான். அந்த பிக்ஷையை பற்றி போன கிளாஸில் சொன்னான். அது வந்து ரெண்டு டைரக்ஷன். ஒன்றுமே இல்லாட்டி பிச்சை எடுப்பான், அது வந்து கீழான நிலை. எல்லாம் இருந்து அது எடுக்கிறதுங்கிறது உயர்ந்த நிலை. அது பட்டினத்தார் என்ன பண்ணார்? அவர் அரசனுக்கே கடன் கொடுக்குறவர், கையில் ஒரு பிச்சை பாத்திரம் கூட வச்சுக்கறல, அந்த பிச்சை எடுக்கிறவங்க கூட சேமித்து வைக்கிறது இல்லை, கையில் தான் எடுப்பாராம். அவர் பத்திரகிரியார் யார்? அரசன். அவர் பிச்சை எடுத்தார். பத்திரகிரியார் பிச்சை எடுத்ததை பட்டினத்தார் ஒன்று அவர் பெரிய சம்சாரின்ட்டார். யார? பத்திரகிரியாரை. ஏதோ வந்து கேட்பாங்க, அந்த மூலையில் இவர் இந்த கோபுரத்தில் இந்த மூலையில் உட்காந்துருப்பார், அவர் அந்த மூலையில் உட்காந்துருப்பார். கேட்கும்போது பட்டினத்தரசு அந்த மூலையில் ஒரு சம்சாரி உட்காந்துருக்கான், அவன்கிட்ட போய் கேளும்ப. ஏன்னா அவர் பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கு அவர்கிட்ட. அந்த மிச்ச சோறெல்லாம் ஒரு நாய் வருமா, அதுக்கு அந்த நாய் உட்காந்துக்கிட்டே இருக்கும் பக்கத்தில், அந்த நாய்க்கு போடுவார். அப்போ நாய் கூட இருக்கு அவர் கூட, பிச்சை பாத்திரம். அவர் பெரிய சம்சாரியா, இவர் பாத்திரம் கூட வச்சுக்கறல, எவ்வளோ பெரிய ஆள். அது வந்து ஒரு மனிதனுடைய நான் பிக்ஷை எடுக்கவும் தயார்னு சொல்கிறான்னு சொன்னால் அவனுடைய மனதினுடைய உயர்ந்த நிலையை காமிக்குது. அதனால தான் சன்னியாசிகள் வந்து சாப்பிட போகிறது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, சன்னியாச தர்மமே பிக்ஷை எடுத்து சாப்பிட்றது தான். அதை வந்து அது பிக்ஷையை பற்றி, ஏன்னா ஒருத்தன் வந்து பிக்ஷை எடுக்கிறதுக்கு தயாராகிட்டான்னா அகங்காரம் ஆணவம் எல்லாம் அடியோடு அழிஞ்சிருக்கு. அதான் இவன் சொல்கிறான். இன்னொரு விஷயம் என்னன்னா, பிக்ஷை எடுக்கிறது சன்னியாச தர்மம். இவன் இந்த பகவத்கீதையில் முழுசாக பார்த்தீங்கன்னா, சாமியாராக போகிறேன் சாமியாராக போகிறேன்னு சொல்லுவான். இல்லறம் சிறந்ததா, துறவரம் சிறந்ததா, கர்மயோகம் சிறந்ததா, ஞானம், எல்லா அடிப்படை என்னென்னா இந்த இல்லறத்தை விட்டு போகலாம். அந்த புத்தி தான் உனக்கு ஆரம்பத்திலிருந்தே இருக்குது. கடைசி மோட்ச சந்நியாச யோகத்தோடு அந்த கேள்வியை கேட்பாப்புல, விட மாட்டாப்புல, அங்கே தான் முடியும். ஏன்னா இவனுடைய மைண்டை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம்ன்றது இது தர்மம் இல்லைன்னு அவர் சொல்கிறார். இந்த பகவத்கீதையில் முழுசு அவன் கடமையத்தை நீ செய்யணும்னு சொல்ல போகிறார். அதனால் அந்த அடிப்படையில் அவன் வந்து சொல்கிறான். ஏன்னு சொன்னால், அந்த பிக்ஷை எடுக்கிறதுங்கிறது ஒரு அந்த மனநிலை, அந்த மனநிலைக்கு தயாராகிட்டான், அது ஒரு பெரிய நிலைன்னு சொல்கிறார். வடக்கையெல்லாம் இங்கே தான் அப்படி, வடக்கையெல்லாம் போயாச்சுன்னா சன்னியாசிகளுக்கு பிக்ஷை போகிற ஒரு பழக்கம் இருக்குது. நாங்கள் இப்போ கேதார்நாத்தெல்லாம் போயிருந்தோம், ஒரு கடை ஒரு கங்கவத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, நாங்கள் ரெண்டு சன்னியாசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், பில்லை கொடுக்க போகிறோம், அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்கங்கிறார் ஒருத்தர். அதே மாதிரி நின்றுக்கிட்டு 20 5-6 பேர் வரிசையாக வந்தாங்க, வெறும் 20 ரூபா கையில் கொடுத்துட்டு போகிறாங்க வரிசையாக. நாங்கள் ரெண்டு சன்னியாசி நிறைய நிற்கிறாங்க, யாருக்கும் கொடுக்கல. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே கொடுக்குற பழக்கம் இருக்குது, சரி கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டேன். சொன்னேன்ல, தபோவனத்தில் ஒரு சாமி 1 ரூபா பிக்ஷா வாங்கினார். அவர் கோடிக்கணக்கான சொத்துக்கு செக்ரட்டரி, அவர் அங்கே தபோவனம் அந்த இன்ஸ்டியூஷனில் காலேஜ் ஸ்கூலில் இருக்குது. கோர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு இருந்தார் ஒரு சாமி, நம்ம தபோவன சாமி ஒருத்தர். இப்போ ஏதோ கோர்ட்டுக்கு ஏதோ போக வேண்டிய ஒரு மஞ்சள் பைய வச்சுருந்துக்கிட்டு இருக்காரு, யாரோ பிச்சைக்கார சாமியார் நினச்சி ஒருத்தர் 1 ரூபா போடுறாரு கையில் வாங்கிக்கிட்டார். இந்த சாமி 1 ரூபான்னு வாங்கிட்டாராம். ஆ, பிச்சைக்கார அவர் காலேஜினுடைய செக்ரட்டரி, காலேஜ் மேலே தபோவன ஸ்தாபனத்துக்கே செக்ரட்டரி சொல்கிறாரு, 1 ரூபா கொடுத்தான், நம்ம பிச்சைக்காரன் தானே, எப்படி வேணான்னு சொல்கிறது வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த மனநிலை வந்து ஆணவத்தை அந்த நிலைக்கு இவன் வந்துட்டான். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். பிறகு 100 வார்த்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்ன சொல்கிறான்? கத்வார்த்த காமாம்ஸ்து குருணிகைவ புஞ்சிய போகான் ருதிர பிரதிக்தான். 2வது வரி 5வது ஸ்லோகத்தில், பெரியோர்களை கொன்றபின் இவ்வுலகிலேயே குருதி தோய்ந்த பொருள்களையும் இன்பங்களையும் போகங்களையும் எங்கனம் அனுபவிப்பேன்? ஒரு குற்ற உணர்வு வரும் அப்படிங்கிறான். அதாவது குருமார்களை
தாத்தாவை உறவினர்கள் எல்லாம் கொன்ன பிறகு அதில் எனக்கு இன்ப துன்பம் எல்லாம் கிடைக்குது, ஒரு சுகம் கிடைச்சா எனக்கு அந்த ரத்தம் தான் ஞாபகத்துக்கு வருங்கிறான். அவங்கள கொல்லக்கூடிய அந்த ரத்தம் தான் ஞாபகத்துக்கு வரும், நான் எப்படி அவங்கள கொல்ல முடியும்? அவர்களின் நாசத்தினால் இந்த மேலான சுகம் கிடைத்தால் அதை என்னால் எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதை கேட்குறான். எப்பயுமே பார்த்தீங்கன்னா யாராவது அழிச்சிட்டு அதில் சுகத்தை அடைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் நல்லாயிருக்கும், பிறகு அந்த குற்றவனும் நம்மளை தாக்கும். சில பேர் பாருங்கள், கெட்டவனை அழிப்பாங்க, பிறகு பாவன் மன்னிச்சு விடுறதுக்கு கிளம்பி போ சினிமாவோட காமிப்பான், கெட்டவனை சரி போகிற போனால் அப்படி மன்னிச்சுட்டு கிளம்புவான், அவன் செஞ்ச கொடுமையெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், திருப்பி கொண்டு விட்டு வந்துடுவான். அது மாதிரி இங்கே அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன், எதை கெடுதல் பண்ணி ஒருத்தனுடைய சொத்தை அபகரித்து நாம் வந்து அந்த சுகத்தை அனுபவித்து அது குற்ற உணர்வு வரும் அப்படிங்கிறார். ஆனால் இதெல்லாம் அரசியலில் சகஜம், அந்த உணர்வு வரும், அதை எப்படி நான் அனுபவிக்க முடியுங்கிறான். இந்த இதில் ஒரு ஞானானந்த தபோவனாக நினைக்கிறேன், அங்கே ஒரு சாமி இருந்தார். ஒருத்தர் வந்து, சாமி என்னுடைய பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கேன், கல்யாணத்துக்கு பணமே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஒருத்தர் வந்து கேட்குறார். அந்த சாமிகிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்கள், எனக்கு ஒன்றும் பண்ண முடியலை, என்ன பண்ணுறதுனே தெரியல, எதிர்பார்த்த பணம் வரலைங்கிறார். அந்த சாமி என்ன சொன்னார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கிறார். ஒரு வண்டி டிராக்டில் நெல் மூடையெல்லாம் வருது இந்த ஆசிரமத்துக்கு, நனைஞ்சு போச்சு, கொஞ்சம் நனைஞ்சவொடனே வேகமாக இறக்கி போடுறாரு அந்த ஆள், அந்த இறக்கி போடுற நெல் மூடையில் எப்படி வருஷம் வருஷம் கொடுக்குறவர். சாமி கொஞ்சம் நனைஞ்சு போச்சு, உடனே காய போடணுங்கிறார். இந்த உட்காந்துருக்காம்பார் இவருடைய கண்ணீருங்கிறார் அவர், நீ நெல் கொண்டு வந்தைய அந்த சொத்தெல்லாம் இவங்க சொத்து அப்படிங்கிறார். அந்த சாமி சொல்கிறார், அவங்க வீட்டில் அழுத கண்ணீர் தான் இது அப்படிங்கிற சாமி. அவரே எது கொடுக்குறாருன்னா, அவங்க தாத்தா காலத்தில் யாரோ இவங்க சொத்தை ஏமாற்றி பண்ணியிருக்காங்க, அது யாரோ சொல்லியிருக்காங்க, அதனால் ஆசிரமத்துக்கு பண்ணணும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர். இப்போ ஒரு குற்ற உணர்வில் அவர் கொடுக்குறாரு அவர். இவர் சாமி அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறார். சொன்ன உடனே சாமி, சொல்லுங்கள் சாமி நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அவர் நல்ல வசதியாக இருக்கார், டோட்டலாக அந்த பொண்ணு கல்யாணத்தை நீ தான் நடத்தி வைக்கணுங்கிறார். இப்போ நடத்தி வச்சாராம். அப்போ அவருக்கே அந்த சொத்தை நாம் அனுபவிக்கிறமே ஒரு குற்றம் அப்படி இவனு சொல்கிறான். இங்கே தர்மங்கிறத இவன் பார்க்கலை. என்ன இருந்தாலும் தாத்தாமார் குருமார்களெல்லாம் கொண்டுட்டு இந்த ராஜ்யம் கிடச்சா கூட அவங்கள கொன்னமேங்கிற ஒரு குற்றம் எனக்கு வருமே, இதுலேருந்து நான் எப்படி, நியாயமான கேள்வி, இதுலேருந்து நான் எப்படி விடுபட முடியும்? இப்போ தன்னுடைய உண்மையான மனநிலையை அவன் பகவானிடம் வர்ணிக்கின்றான். அதனால் என்ன சொல்கிறாருங்க, இங்கே என்ன இருக்குன்னா, அவனுக்கு முதல் வரியில் நல்ல குணம் வருது, பிக்ஷை எடுக்க தயாராக இருக்குன்னு சொல்லும்போது வைராக்கியம் வருது, பிறகு இவனுக்கு கர்வமெல்லாம் குறையுது, அதனால் அந்த ஆணவம் அகங்காரமெல்லாம் குறையுது. நான்கு படிகளை கடக்கிறத ரெண்டு படியே கடந்துட்டான். மூணாவது படி என்னென்னா, தனது புத்தி பயன்படாதுங்கிறத தெரிய ஆரம்பிக்கிறான். இதில் எப்படி நான் விடுபட முடியும், இப்படி ஒரு சீழலில் சிக்கலில் மாட்டியிருக்கனே அப்படிங்கிறத உணர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த மூன்றாவது படியாகிய இதுலேருந்து விடுபடுவதற்கு என்னுடைய புத்தியால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத கொண்டு வர்றான். நாலாவது படி சரணாகதி, அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகுது, அங்கே நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். ரெண்டு படிகளை கடந்து மூணாவது படிக்கு வந்துட்டான், அடுத்த ஸ்டெப்பை வந்து சரணாகதி, சிஷ்யனாகி சரணாகதி அடைய போகிறான். அங்கே பார்ப்போம், ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். குருன ஹத்வாகி மகானுபாவான், மகானுபாவான்னா மரியாதைக்கு உரிய, மரியாதைக்கு உரிய குருன் பெரியோர்களை அல்லது குருமார்களை, அந்த முதல் வார்த்தை குருன் இருக்குது, ஹத்வாகி மகானுபாவான் இருக்குது. மகானுபாவான்னா பெரியவர்களை, மரியாதைக்கு உரிய குருன்னா பெரியோர்களை அல்லது குருமார்களை. ஹத்வா கொல்லாமல், இங்கே வந்து எப்படின்னா குருன் அகத்வான்னு பிரிக்கணும், குருன ஹத்வான் இருக்கு, குருன்னா குருமார்களை அல்லது பெரியோர்களை, அகத்வா அகத்வான்னா கொல்லாமல். அடுத்து இந்த சிரேயோ போக்தும் பைக்ஷியம பீக லோகே, அந்த பைக்ஷியம அபி இகலோகேன்னு பிரிக்கணும். அதை இகலோகேனா இந்த உலகத்தில் பெரியோர்களை கொல்லாமல் இகலோகே, அந்த முதல் விரல கடைசி இந்த லோகத்தில் பைக்ஷியம் அபி, அதை பிரிக்கும்போது பைக்ஷியம் அபி இகலோகேன்னு பிரிக்கணும். பைக்ஷியம் அபின்னா யாசித்த உணவையும் பிச்சை எடுத்த உணவையும், அதுக்கு முதல் வார்த்தை போக்தும் உண்பது, ஸ்ரேயோ அந்த ஹீங்கிறது மேலே இருக்கு அதையும் சேர்த்துக்கிறணும், குருணகத்வாகி ஸ்ரேயோ ஹீன்னா சால சிறந்தது, அவர்களை கொல்லாமல் பிச்சை எடுத்த உணவை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறான். அடுத்த வார்த்தை
கத்வார்த்து காமாம்ஸ்து குருன் இகைவ, அங்கேயும் குருன் அப்படின்னு பெரியோர்களை, அந்த குருமார்களை கத்வார்த்த, முதல் வார்த்தை கத்வார்த்தன்னா ஹத்வா அபி, கொன்றபின் கூட அர்த்த காமாம்ஸ்து குருன் ஹைவ அப்படின் இருக்கு, அதில் பிரிக்கணும், ஏவ இக ஏவன் பிரிக்கணும், குருன் இக ஏவ, இக ஏவனா இவ்வுலகிலேயே, இவ்வுலகிலேயே அந்த ரெண்டாவது இதில் கடைசி வார்த்தை ருதிர பிரதிக்தான் இருக்கு, குருதி தோய்ந்த, ரெண்டாவதுல முதல் வார்த்தை ஹத்வார்த்த காமாம்ஸ்து, அதாவது அர்த்த காமான் பொருள்களையும் இன்பங்களையும், குருதி தோய்ந்த பொருள்களையும் இன்பங்களையும் புஞ்சிய போகான், போகான்னா போகங்களையும் புஞ்சிய, புஞ்சியன்னா எங்கனம் அனுபவிப்பேன், கதம்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும், எங்கனம் அனுபவிப்பேன், மரியாதைக்குரிய குருமார்களை கொல்லாமல் இவ்வுலகில் பிச்சை எடுத்த உணவையும் உண்பது சிறந்தது, சால சிறந்தது. அந்த பெரியோர்களை குருமார்களை கொன்றபின் கூட இவ்வுலகிலேயே இரத்தம் தோய்ந்த பொருள்களையும் இன்பங்களையும் போகங்களையும் எங்கனம் அனுபவிப்பேன், அப்படி தானே அனுபவிக்க வேண்டிய வரும்னு சொல்கிறான். அடுத்த சுலோகம் 6, 7, 8 இவனுடைய மனநிலை முக்கியமாக மாறுது. இந்த 6வது சுலோகம், 7வது சுலோகம், 8 மூணுமே முக்கியமான சுலோகம், கொஞ்சம் பார்க்கலாம். அது அடுத்து 6 படிக்கலாம். ந சைதத் வித்ம கதரன்னோ கரியோம் யத்வா ஜயேம யதீவானோ ஜயேயுஹும் யானேவ ஹத்வானா ஜிஜீவிஷாமஹம் தேவஸ்திதா பிரமுகே தார்தராஷ்ட்ராஹம் நச்சைதத் வித்மக்கதரன்னோ கரியோம் யத்வா ஜயேம யதீவானோ ஜயேயுஹும் யானேவ ஹத்வானா ஜிஜீவிஷாமஹம் தேவஸ்திதா பிரமுகே தார்தராஷ்ட்ராஹம். இந்த ஜிஜி விஷாமஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது பிரிக்கும்போது ஜிஜி விஷாமக தேவஸ்திதாகான்னு வரும், படிக்கும்போது அப்படி சேர்த்து படித்தா இசு சேர்த்து வரும், பிரித்து படித்தா வரும், அதுக்கு அப்படி படிக்கிறோம். இங்கே இந்த 6, 7, 8 முக்கியமான ஸ்லோகம். இந்த 6வது ஸ்லோகத்தில் எனது புத்தி தனக்கு பயன்படாது, இந்த விஷயத்தில் நான் வந்து இதில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்கிறான். 7வது ஸ்லோகத்தில் சரணடைவான், சிஷியனாக மாறி சரணடைவான். 8வது ஸ்லோகத்தில் அந்த சிஷியனுக்கு உண்டான தகுதி எனக்கு இருக்குங்கிறத காமிப்பான். இந்த மூணுமே ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் போகிறவங்களுக்கு இது எப்படிப்பட்ட மனநிலை இருக்குங்கிறத காமிக்கும். இதில் எல்லா மனிதர்களுமே மோகத்தில் இருக்கும், ஆனால் மோகத்தில் இருக்கோம்னா தெரிகிறதே கிடையாது. இங்கே அர்ஜுனனுக்கு எது சரி எது தவறுன்னு எனக்கு தெரியவில்லை என்கின்றான். முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியலைங்கிறது தெரியும், அது ஒரு முக்கியமான குணம். தெரியலைங்கிறது தெரிஞ்சாதான் தெரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணுவோம், தெரியலைங்கிறது தெரியலைன்னா தெரிஞ்சுக்கவே முடியாது. இது வந்து சிஷ்யனுடைய மனநிலை, குருவுக்கு தனக்கு தெரியுங்கிறது தெரியணும், அப்போ தான் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். குருவுக்கு தெரியுங்கிறது தெரியணும், சிஷ்யனுக்கு தெரியலைங்கிறது தெரியணும். 4 விஷயம் சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியலை, அவனுக்கு தெரியலைங்கிறது தெரியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியுதுங்கிறதே தெரியாது, எல்லாருக்கும் அறியாமலே இருக்கும், அறியாமல் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது, தெரியலைங்கிறதே தெரியாது முதல்ல. பிறகு இது சிஷ்யனுடைய தெரியவில்லை, ஆனால் தெரியவில்லை என்பது எனக்கு தெரியும், எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா, அதை தெரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறது 2வது நிலை. இது வந்து சிஷ்யன் இப்படி தான் இருக்கணும். 3வது தெரியும், ஆனால் அவனுக்கு தெரியுங்கிறதே கூட தெரியாது. ஆஞ்சநேயருக்கு பெரிய சக்தி இருந்தது, ஆனால் அவருக்கு தெரியாது, அவருடைய சக்தி இருக்குது அவருக்கே தெரியாது, அதை ஒருத்தர் சுட்டி காட்ட வேண்டிய, இது ஒரு கேஸ் இருக்குது, இப்படி ஒரு கேஸ் இருக்குது. பிறகு 4வதுன்னா தெரியும், தெரியுங்கிறது தான் தெரியும், இது குருவுக்கு, அப்போ தான் அவர் சொல்லிக் கொடுக்க முடியும். பிறகு இன்னும் அதை விட டேஞ்சர் ஒன்று இருக்குது, ஒன்றுமே தெரியாது ஆனால் தெரியும் நினச்சிக்கிட்டு இருப்பான், இது ரொம்ப டேஞ்சர்.
எனக்கு வீரமே இல்லை, வீரம் இருக்குன்னு சண்டை போட்டால் என்ன ஆகும், அடி வாங்கிட்டு தான் வரணும். இது டேஞ்சர். இங்கே என்னென்னா, தெரியலை தெரியலைங்கிறது இவனுக்கு தெரியுங்கிறான். எனக்கு தெரியலைங்கிறத தெரிஞ்சு சொல்கிறான், எனக்கு இதில் என் புத்தி பயன்படாதுங்கிறத தெரிஞ்சு இவன் சொல்கிறான். அது இது இந்த ஸ்லோகத்தில் முக்கியமான கருத்து. இதுவரைக்கும் என்ன பேசுனா, தர்மசாஸ்திரம் பற்றி பேசுனான், எது தர்மம் எது அதர்மம்லாம் முதல் அத்தியாயம் பூரா பேசுனான். இங்கே என்ன சொல்கிறான், தெரியலைங்கிறான். எது சரி எது தப்புங்கிறது எனக்கு தெரியலை. இப்படி சொல்கிறது சாதாரண விஷயங்கள்ல, எனக்கு தெரியலேன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எங்கள் சாமி ஆரம்பத்தில் வந்திருக்கும்போது, அவர் சின்ன வயசாக இருக்கும், நம்ம தபோவனத்திலிருந்து வரும்பொழுது சில கேள்வி அந்தரியோகத்தில் கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, தெரியலைன்னா தெரியலைன்னு சொல்லணும். நம்ம ஒரு சாமியார் இவங்க கேட்குறதுக்கு எப்படி தெரியலைன்னு சொல்கிறது அப்படின்னு இருக்க மாட்டார். நீ கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலை, நான் அடுத்த தடவை வரும்பொழுது நான் தெரிஞ்சிட்டு வந்து சொல்கிறேன்பார். இது எவ்வளோ பெரிய பண்பு! ஒரு சன்னியாசி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோர் இந்த வார்த்தையை சொல்கிறார். நீ கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலை, நல்ல கேள்வி, நான் தெரிஞ்சிட்டு வந்து சொல்கிறேன் அப்படிம்பார். அது வந்து எவ்வளோ ஒரு பணிவை காமிக்கிறது. ஒரு சினிமா படம் பார்த்தீங்களா, அறிவாளி, பூரி சுட தெரியுமாங்கிறது கேட்டிருக்கீங்களா? பூரி சுட தெரியுமா? தெரியும்பா, சொல்லும்பா, அதானே தெரியாது அப்படிமா. ஒவ்வொன்றா சொல்லுமா, அதானே தெரியாது, அதானே தெரியாது. அது ஒரு ஜோக்கு, நல்ல ஜோக்கு, அது பார்த்துருக்கீங்களா? தெரியாதுங்கிறத முதல்ல சொல்ல மாட்டா, அதானே தெரியுமேம்பா, பிறகு சொன்ன ஒன்று அதானே தெரியுமே அப்படின்பா. இந்த மாதிரி இல்லாமல் இவன் என்ன சொல்கிறான், எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். ந சைதத் வித்மக கதரன்னோ கரியக, எனக்கு இந்த இரண்டில் எது சிறந்தது என்பதை நாம் அறியோங்கிறான். இங்கே என்ன சொல்கிறான்னா, எனக்கு எது நல்லது அப்படிங்கிறது உயர்ந்ததுங்கிறது தெரியலை. எது எந்த விஷயத்தில் சொல்கிறான்னு சொன்னால், ரெண்டு விஷயம் சொல்கிறான். யத்வா ஜயேம யதீவா நோ ஜயேயுகு, நாம் வெல்லப்போகின்றோமோ அல்லது நம்மை அவர்கள் வெல்லப்போகின்றார்களா என்று தெரியவில்லை. இந்த கேள்வி, இந்த வார்த்தையில் சூட்சம் இருக்குது. இதென்ன, யார் ஜெயிப்பான்னு எப்படி தெரியும்? சரி, யார் ஜெயிச்சா உனக்கு என்ன? இந்த கேள்வியினுடைய அர்த்தம் அது கிடையாது. என்ன சொல்கிறான்னா, நாம் வெற்றி பெறுவது சிறந்ததா அல்லது அவர்கள் வெற்றி பெறுவது சிறந்ததான்னு கேட்டால் யாராவது இதுக்கு என்ன, நம்ம சீக்கிரம் தான் நல்லதானு சொல்லுவோம். இதனுடைய பொருள் என்னென்னா, இவன் என்ன அர்த்தத்தில் சொல்கிறான்னா, இந்த பாருங்கள், நான் சண்டை போட்டால் ஜெயிச்சிருவேன், நான் சண்டை போட்டால் உறுதியாக ஜெயிச்சிருவேன், இவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அர்ஜுனன் வந்து வில்லுக்கு விஜயன், அவனை யாருமே தோக்கடிக்க முடியாது. அப்படி ஒரு வரம் வாங்கிட்டு வந்தக்கூடிய ஒரு அர்ஜுனன், அதனால் நான் ஜெயிச்சிருவேன். அப்போ என்ன அர்த்தம், நான் சண்டை போடவா? கேள்வி அதுதான். அடுத்த கேள்வி, அவர்கள் வெற்றி பெறுறது நல்லதானே, நான் சண்டை போடாட்டி அவங்க ஜெயிச்சிருவாங்க, நான் சண்டை போடலைன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்போ நான் சண்டை போடுறது நல்லதா சண்டை போடாதது நல்லதா? முதல்ல என்ன கேட்டால், நான் சண்டை போடாமல் இருக்கிறது நல்லதுன்ட்டான். முதல்ல அத்தியாயத்தில் சண்டை போடாமல் இருக்கிறது நல்லதுன்னே பேசினான். இப்போ என்ன சொல்கிறான், நான் கடமையை செய்வது சிறந்ததா, இங்கு கடமையை செய்யாமல் போவது சிறந்ததா? இதுதான் க்வெஸ்சன் அவனுக்கு. தெரியலை, என் புத்தி இங்கே வேலை செய்யலைங்கிறான். இதனுடைய வார்த்தை சொல்கிறது எப்படின்னா, நாம் வெற்றி கொள்வது அல்லது அவர்கள் வெற்றி கொள்வது தெரியலை, இதில் எது சிறந்ததுன்னு கேட்குறான். என்னுடைய தாத்பரியம் என்னென்னா, நான் கடமையை செய்வது சிறந்ததா அல்லது கடமையை செய்யாமல் பேசாமல் போகிறது நல்லதா அப்படிங்கிற கேள்வி தான் இவன் கேட்குறான். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்போகிறான், தர்மசம் மூட சேதாக, இந்த தர்மத்தை பற்றிய விஷயத்தில் முட்டாளாக இருக்கிறேன்பான். அடுத்த மூடன்னு சொல்லுவான், அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்போறேன்னா முட்டாள்னு சொல்கிறான். இது எவ்வளவு பெரிய, யாராவது சொல்ல முடியுமா? இதுதான் ஒரு சிஷ்யன் குருட்டப்பட எனக்கு ஒன்றும் தெரியலைன்னு சொல்லணும். நான் அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், எனக்கு போனவன் அவனுக்கு என்ன தெரியுங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல சொல்லுங்கன்னு சொல்லலாம். நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், அதெல்லாம் சரி அங்கே படிச்சிருக்கேன், போது நீ போன்றுவார். அது அங்கே மூளை புத்தியெல்லாம் அடுத்த சுலோகத்தில் வரப்போ புத்தியெல்லாம் கலத்தி வச்சுட்டு தான் போகணும். எது படிச்சிருந்தாலும் தூக்கி வச்சிடணும். இங்கே என்ன சொல்கிறான்னா, தன்னுடைய பலகீனத்தை அறிஞ்சிட்டான், அதனால் என்ன சொல்கிறான், அறிஞ்சு உணர்ந்து அதை சொல்லுகின்றான். சில பேர் பாருங்கள், நம்மளுடைய பலகீனத்தை சுட்டி காட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தாங்கவே தாங்காது, எதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு ஒரு பலகீனம் இருந்தால் நாமளே கண்டுபிடிக்கணும், அந்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லைன்னா என்ன பண்ணணும் தெரியுங்களா, யாரோ சுட்டி காமிச்சா அதை ஆராய்ச்சி பண்ணி அதை மாற்ற முயற்சி பண்ணணும். என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, நான் அப்படியெல்லாம் கிடையாது, நான் எனக்கு இந்த சூழலில் அப்படி பண்ணினேன், காம்ப்ரமைஸ் தான் பண்ணுவேன். யாராவது காம்ப்ரமைஸ் பண்ணுறதும் வேலை,
ஒருத்தர் எதுக்கு எடுத்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னாராம், இல்லைன்னு சொல்லி அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணார், பாரு இதவே காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னா திருப்பி. அப்படி ஒரு குற்றம் நாம் ஆறு அதுக்காக எல்லாத்தையும் ஏற்றுக்கும், நம்மளுக்கே தெரியும் இவனுக்கு அதை உணர்ந்துகின்றான். பிறகு அடுத்த வார்த்தை சொல்கிறார் ரெண்டாவது வரில், யானேவ ஹத்வானா ஜிஜி விஷாமக, அதாவது எவர்களை கொன்றவேன் நான் உயிர் வாழ விரும்ப மாட்டேனோ. குருமார்களையும் கொன்னுட்டு தாத்தா பாட்டனாரையும் கொன்னுட்டா நான் உயிர் வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் வராது. சொல்லுவாங்க நீ செத்துட்டா நான் செத்து போயிடுவேன் சொல்கிறாங்களே இல்லை நிறையா பேர், நீ இறந்துட்டேன்னு வச்சுக்க நானும் உடனே செத்து போயிடுவேன். அப்படி நடக்குது நலகத்தில், அது வேறு இடத்துல நடக்குது. இங்கே வந்து தாத்தா குருமார்கள்ட்ட சொல்கிறான், அதாவது திருதராஷ்டிர யாரைன்னு சொல்லும்போது திருதராஷ்டிரனை சார்ந்தவர்களைங்கிறான், பீஷ்மர் துரோணர் கிருபாச்சாரியாரெல்லாம் அங்கே அங்கே இருக்காங்க, அதனால் அவங்களை கொன்ன பிறகு எனக்கும் உயிர் வாழ பிடிக்காது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், அது அவர்களை கொன்ற பின் யாரை கொன்ற பின் நான் உயிர் வாழ விரும்ப மாட்டேனோ, அந்த திருதராஷ்டிரத்தை சார்ந்தவர்கள் அவனை சார்ந்து வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறான். தே அவஸ்திதா பிரமுகை தாரதராஷ்டிராக, அவர்களை எதிரில் அதாவது அந்த திருதராஷ்டிரனை சார்ந்தவர்கள் எதிரில் முன்னால் நிற்கிறார்கள். ஏன்னா இவர் எங்கே போய் தேர நிப்பாட்டியிருக்காரு, பீஷ்மர் துரோணர் முன்னாடியே நிப்பாட்டியிருக்காரு, அங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்க இந்த சம்பவமெல்லாம், அதனால் இவங்களாம் முன்னாடி நிற்கிறாங்க, இவங்களை கொன்னப்புறம் நான் எப்படி உயிர் வாழ முடியும் சொல்லு நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனநிலையினுடைய அந்த தோஷத்தை ஒத்துக்கொண்டு சொல்லுகின்றான். இப்போ இக்கட்டான சூழ்நிலையை சொல்லியிருக்கான், ஆறில் எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்கேன், இந்த தோஷத்தில் பீடிக்கப்பட்டிருக்கின்றேன், நான் வந்து உங்களுடைய சிஷ்யன் அப்படின்லாம் சொல்ல போகிறான் சொல்லி அடுத்த சுலோகத்தில் சொல்லுவான். தெரியாததை தெரியலேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, இந்த ஆறாவது ஸ்லோகத்தில் தெரியலேன்னு சொல்கிறான், இது ஒரு பெரிய பண்பு, தெரியாததை தெரியவில்லைன்னு சொல்கிறது ஒரு பெரிய ஒத்து பண்பு. போன கிளாஸில் பஞ்சதிசய கிளாஸில் ஒன்று சொன்னேன் அப்போ இருக்கா, வந்தவங்களுக்கு தெரியும் மாயையை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியுமானா, அதுக்கு பதில் என்ன தெரியுமா, தெரியாதுங்கிறதே பதில். அதுக்கு ஒரு கதை கூட சொன்னேன், திருப்பி இங்கே புதுசாக அதையும் திருப்பி இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். சில விஷயத்துக்கு நாம் வந்து உண்மையை கண்டுபிடிக்க முடியாது, தெரியாது உண்மையே தெரியாது. அது ஒரு இதில் இந்த ராமகிருஷ்ண மடத்தில் ஒரு புக்கில் போட்டிருந்தாங்க, ஒருத்தர் வந்து ஒரு சாமிகிட்ட ஒரு ஞானி அவர்கிட்ட வந்து கேட்டாங்களாம், இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை, ஒரு புரியாத புதிராக இருக்குது இது எப்படி அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், எனக்கு தெரியாதுன்னாராம். யார் அந்த சாமி, நீங்களே தெரியாதுன்னு எப்படி அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் வாங்க என் கூட வாங்க, உங்களை கூட்டு போகிறேன், அங்கே வந்து அவருக்கு சித்தி வேலையெல்லாம் தெரியும், அவரே தெரியாதுங்கிறார், கூட்டு போகிறேன், கூட்டு போன உடனே நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுன்னு சொல்லியிருக்கார். ஒரு புஷ்ப விமானத்தை வர சொன்னாராம், இதில் பறந்து போவான், சில சம்பவம் பார்ப்போம், அதில் கேள்வி கேட்பேன், சரியான பதில் சொல்லிட்டால் அந்த விமானத்தில் இருப்பீங்க, தப்பாக பதில் சொன்னால் கீழே விழுந்துருவீங்க, கீழே தள்ளி கீழே இறக்கி விட்டுறது அப்படின்னு சொன்னாராம். ஏறி போகும்போது ஒரு மான் வந்து குட்டி போட்டிருக்கு, ஒரு சிங்கம் குட்டி போட்டிருக்கு, இந்த சிங்கம் இற தேடி வருது, குட்டிக்கு வேறு இறை கொடுக்குறமேன்ட்டு வருது, மானை குட்டி போட்ட மானை வந்து அடிச்சிருது, அடிச்சு எடுத்துகிட்டு போகுது, இது எப்படி பாருங்கள் அப்படிங்கிறான், இது பெரிய பாவங்கிறான், பாவம் அதுவும் குட்டி போட்டிருக்கு இதுவும் குட்டி போட்டிருக்கு, ஒரு குட்டி போட்ட மானை போய் எடுத்துக்கோ, அந்த குட்டி என்ன பண்ணோம், பாவம் இல்லையா, இது தப்பு அப்படின்னு சொல்லி அதில் ஒருத்தர் சொல்கிறான். நாலு பேர் போகிறான், சொன்ன உடனே அவனை கீழே தள்ளி விட்டுருச்சு பண்ணச்சு, சரி நீ சொல்லுன்னு அடுத்தால கேட்குறாரு. அடுத்தால கேட்ட உடனே அவன் சொல்கிறான், இது வந்து இயற்கையினுடைய தர்மம், அது சிங்கத்துக்கு மான் இறைங்கிறது கடவுள் கொடுத்த ஒரு நியதி, அதனால் சிங்க செஞ்சது சரின்னு சொல்கிறாப்புல, அவனையும் கீழே தள்ளி விட்டுச்சான். இன்னொருத்தன் இது சரியாக தப்பான்னு ஒன்றும் சொல்ல முடியலையே என்னான்னா, இது சரின்னு சொல்ல முடியல தப்புன்னு சொல்ல முடியலன்னு அவனையும் கீழே தள்ளி விட்டுச்சான். நாலாவது தெரியலைன்ட்டானா, இங்கே தெரியலைங்கிறது அங்கே மாயை வந்து புரிஞ்சுக்கிற முடியாது அப்படிங்கிறதுக்காக சொந்தவாங்க, அவர் போன கிளாஸில் சொன்னேன் அதை, தெரியலை தெரியலேன்னு சொல்கிறது பெரிய விஷயம். பொதுவாக இயற்கையினுடைய படைப்பில் சில விஷயங்களுக்கு காரணம் கண்டுபிடிக்கவே முடியாது, நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா, இந்த கர்மா தியரி நம்ம போய் இந்த ஜென்மத்துக்கு என்ன காரணம், போன ஜென்மத்துக்கு இப்படி நீங்கள் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போயிட்டேன்னா அங்கே ஃபுல் ஸ்டாப் ஆகி எந்த பதிலும் சொல்ல முடியாது, இது இயற்கையில் அப்படி தான் இருக்குது, வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவ்வளோதான்.
நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஏதோ தர்மம் மேலோட்டமாக நம்ம தர்மப்படி வாழணும், அவ்வளவுதான் என்ன ஒழிய ஆழமாக ஆராய்ச்சி பண்ண அங்கே தெரியலைங்கிறத தவிர. இவன் என்ன சொல்ற, இங்கே அது தத்துவ ரீதியாக சொல்கிறேன், இருந்தாலும் இங்கே என்ன சொல்கிறான்னா இதில் எனக்கு எது சரின்னு தெரியவில்லைன்னு சொல்லிட்டான். அடுத்து இவன் என்ன பண்ணுற, அடுத்த ஸ்லோகத்தில் சிஷியனாக மாறப்போகிறான். அது முக்கியமான ஸ்லோகம், அங்கே பார்ப்போம். ஸ்லோகத்துக்கு அதுக்கு அர்த்தம் பார்த்துடலாம். ந செய்தத் வித்மக கதரன்னோ கரியக. கதரன்னோ கரியக, அதை பிரித்தோம்னா கதரத் நக கரியகன் பிரிக்கணும். கதரத்து நக கரியக, நகன்னா நமக்கு அல்லது எங்களுக்கு. கதரன், கதரத்துனா இரண்டில் எது, இரண்டில் சேர்த்துக்கணும், எது நமக்கு எது அல்லது எங்களுக்கு எது. கரியக சிறந்தது, எது சிறந்தது நமக்கு, எது சிறந்தது. ந ச ஏதத் வித்மக, ந செய்தத் வித்மகன் இருக்கு. அதை பிரித்தோம்னா ந ச ஏதத், ஏதத்னா இதை, ந ச வித்மக நாம் அறியோம், இந்த எது சிறந்ததுங்கிறத நாங்கள் தெரியலை. இரண்டு, அது என்ன இரண்டுங்கிறத பின்னாடி சொல்கிறார். யத்வா ஜயேம, ரெண்டு அந்த முதல் விரலுக்கு ரெண்டாவது வார்த்தை யத்வா ஜயேம, அதாவது நாம் வெல்லப்போகிறோமோ. யதிவா அல்லது அவர்கள், நோ ஜயேயுகு அந்த நக ஜயேயுகுன்னு, நம்மை அவர்கள் வெல்லப்போகிறார்களா, நாம் அவர்களை வெல்லப்போகிறோமா நம்மை அவர்கள் வெல்லப்போகிறார்களா, இதில் எது சிறந்தது என்று தெரியவில்லை. அடுத்து சொல்கிறான் என்பதை நாம் அறியோம், அவ்வளோதான். அடுத்தது யானேவ ஹத்வானா ஜிஜி விஷாமக, யான் ஏவ எவர்களை ஹத்வா கொன்றபின், ந ஜிஜி விஷாமக உயிர் வாழ விரும்ப மாட்டோமோ, எவர்களை கொன்றபின் நாம் உயிர் வாழ விரும்ப மாட்டோமோ. தே அவஸ்திதாகா, தேனா அந்த, அவர்கள் அந்த கடைசி வார்த்தை தாரராஷ்டிராக, திருதராஷ்டிரனின் சார்ந்தவர்கள், திருதராஷ்டிரனை சார்ந்தவர்கள், பிரமுகே முன்னால், நம்மளுடைய முன்னால் எதிரில், அவஸ்திதாக நிற்கின்றார்கள். அதாவது நமக்கு எது சிறந்ததுன்னு தெரியலை, நாம் ஜெயிப்போமா அல்லது அவங்க ஜெயிப்போம் அது அறிகிறதில்லை, அதனால் எது சிறந்ததுன்னு தெரியலை. யாரை கொன்ன பிறகு நான் உயிர் வாழ விரும்ப மாட்டானோ அவர்கள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இங்கே தெரியவில்லைங்கிறது நம்முடைய முக்கியமான ஒரு பண்பு. அடுத்து ஏழாவது ஸ்லோகம், இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், படிக்கலாம். கார்பண்யதோஷோபகதஸ்வபாவகம் ப்ருச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதாஹம் யத்ரேயசாம் நிக்ஷிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் த்வாம் பிரபன்னம். கார்பண்யதோஷோபகதஸ்வபாவகம் ப்ருச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதாஹம் யத்ரேயசாம் நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் த்வாம் பிரபன்னம். இங்கே அர்ஜுனன் நாலாவது மனநிலையாகிய சரணாகதியை அடைகின்றான், சிஷ்யனாக மாறி குருவை அடைந்து சரணாகதி அடைகின்றான். மூணாவது படியான தன்னுடைய புத்தி பயன்படாது என்பதையும் இங்கு உணர்கின்றான். நாலாவது படியாக சரணாகதியையும் அடைகின்றான். தன்னுடைய மனதின் குறையை உணர்கின்றான், புத்தியின் குறையை உணர்கிறான். பிறகு பகவான்ட்ட என்ன கேட்குறான்னா, எனக்கு நலம் தருவதை கூறுங்கள், அதை நித்தியமாக நிரந்தரமாக உனதை இருக்கட்டும்ங்கிறான். பிறகு நான் உங்களுடைய சீடன், உங்களை சரணடைகிறேன்னு சொல்கிறான். ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் இங்கே தான் நாலாவது நிலை சரணாகதி தத்துவம் வருது. இங்கே பகவான்ட்ட இவன் சரணாகதி அடைகின்றான். இந்த பகவத்கீதையில் முக்கியமான ஸ்லோகங்கள் இருக்குது, அதில் இதுவும் ஒன்று, இந்த ஸ்லோகம். இதெல்லாம் பிரார்த்தனைக்காக மனப்பாடம் பண்ணி பிரார்த்தனை பண்ணலாம் அந்த ஸ்லோகத்தை, அப்படி ஒரு ஸ்லோகம் இது. நம்ம நாலு படி பார்த்தோம்,
தன்னை நான் தான் துக்கத்தில் இருக்கிறேன் என்பதை உணர்தல். பிறகு அதில் விடுபடுறதுக்கு என்ன வர்றது, விடுபடுவதற்கு என்னால் முடியாது என்பதை உணர்வது. பிறகு யாரால் விடுவிக்க முடியும் என்பதை அறிந்து அவரிடம் சரணடைதல். இந்த கடைசியில் இருக்கிற ரெண்டும் இங்கே முழுசாக வருது தான். இந்த மூணு நாலு என்னுடைய புத்தி பயன்படாதுங்கிறத உணர்வதற்கும் சரணாகதி அடைவதற்கும் ஒரு மனிதனுக்கு தனி எஃபர்ட் தேவை இருக்குது, ஒரு தனியாக அதுக்கு வந்து ஒரு முயற்சியே தேவை இருக்குது. அதனால் என்னென்னா அதெல்லாம் பார்த்துட்டு சுலபத்துக்கு பொருளை பார்க்கலாம். இங்கே நிறைய பேருக்கு விஷயம் தெரியலைங்கிறது தெரியும், புத்தி பயன்படாதுன்னு தெரியும், இருந்தால் என்ன ஒன்றுனா இன்னொருத்தர் போய் கேட்குறதா, ஆணவாட இடம் கொடுக்குது அவர்கிட்ட போய் கேட்குறதா அப்படின்னு சொல்லி அதை முயற்சியே பண்ண மாட்டோம். எப்பயுமே நம்மளுடைய புத்தியில் குறை இருந்தால் அதுக்கு யார் நிவர்த்தி பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட வந்து நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கல, எந்த குறையுமே கிடையாது. சில பேர் என்ன பண்ண பெரிய ஹை லெவலில் இருப்பாங்க, சாதாரண ஒரு கீழே இருக்க ஒரு சின்ன யோசனை சொல்லுவான், அது நல்ல யோசனையாக இருக்கும், ஆணவம் என்ன செய்யுறீங்களா நம்மளோட புத்திசாலியா அப்படின்னு சொல்லி இடம் கொடுக்காது. அது சரியாக இருந்தால் ஏற்றுக்கறணும். தேனியில் ஒரு சம்பவம் பார்த்தேன், ஒரு ஆசிரமத்தில் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்காக அந்த ஆட்கள் மாற்றி விடுறத சிலதெல்லாம் பண்ண வேண்டி இருந்துச்சு. அப்போ இன்ஜினியர் வந்து ஒரு பிளான் போட்டு கொடுத்தார், இந்த ரூட் இப்படி வச்சு இப்படி பேரிகேட்லாம் இப்படி போட்டால் சரியாக வரும், இப்படியெல்லாம் கம்பியெல்லாம் இப்போ மாட்டுங்கன்னு சொல்லி. அது சாமி, நாங்களும் சாமியும் பார்த்தா சரியாக வரலை. பிறகு சாமி ஒரு ஐடியா சொன்னார், நானும் ஒரு ஐடியா சொன்னார். பிறகு சாமி சொன்னது எனக்கு பெட்டராக தெரிஞ்சது, நான் சரின்னு சொல்லிட்டு சாமி அதை பண்ணணுன்ட்டு ஒரு அந்த கார்பெண்டர் அந்த வெல்டிங் வைக்கிறவரை கூப்பிட்டு அந்த வேலை பார்க்குறவனை கூப்பிட்டு வந்து இப்படி பண்ணுப்பான்னேன். எதுக்கு சாமின்னு கேட்டான், இதுக்குன்னு எதுக்கு சாமி இப்படி போய் தொடுறீங்க ஒரு எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, என்னடா இவன் சொல்கிறது, நம்மளுக்கு இதுவரைக்கும் இன்ஜினியருக்கு ஸ்ட்ரைக் ஆகலையே அப்படின்னா டக்குன்னு எனக்கு கொஞ்சம் யோசித்தேன். அப்புறம் சாமிகிட்ட போச்சுன்னா அது எப்படியே சரியாக வரும், இன்ஜினியர் விட பெரிய ஆளாக சொன்னார் ஒரு வார்த்தை, இல்லை சாமி நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னு. அதுதான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுடைய கர்வம் வந்து என்ன பண்ணும்னா ஏற்றுக்கிற போய் சாமி சொல்கிறத கேட்க மனசு வராது. தெரியலேன்னு சொன்ன பிறகு சரணடைகிறான், யார்கிட்ட எங்கே போய் கிடைக்குமோ அது ஒரு பெரிய பண்பு, அது இங்கே வருது எனக்கு. அதை சொல்கிறார், நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக விஷயத்தில் ஒரு பெரிய குழப்பம் என்னென்னா, நிறைய கிளாஸ் கேட்டிருப்போம், அங்கங்கே கேட்போம், பல கருத்துக்கள் என்னாகும் நம்மளுக்கு உள்ளே போயிருக்கும், போய் என்னாகும்னா குழம்புனது தான் மிச்சமாக இருக்கும். வைத்தியம் ஒன்று தான் பிடிக்கலன்றிருக்கிறடா, அந்த சாமி ஒன்று சொல்கிறாரு, இந்த சாமி ஒன்று சொல்கிறாரு, அவர் ஒன்று சொல்கிறாரு, இவர் ஒன்று, எது தான் உண்மை அப்படின்னு குழப்பம். தப்பே கிடையாது, ஏன்னா அப்படி வரும்போது அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், அப்போ விசாரித்து நல்ல குருட்டாக போகணும். ஏன்னா அவர் குருவை பற்றி நம்மளுக்கு தெரியாது, பின்னாடி அதெல்லாம் விளக்க போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால், ஒருத்தர்கிட்ட போகிறார் குருவிட்ட, இவர் என்ன சொல்கிறாரு, நீ இது வரைக்கும் கேட்டதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் சரியில்லை, நான் சொல்கிறதே சரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார், ஒரு குரு சொல்கிறார். இப்படி தான் எல்லா குருவும் சொன்னார்னு அதையும் சொல்கிறான், என்ன பேசுவீங்க, இப்படி தான் எல்லோரும் சொன்னாங்க. அப்போ நான் எப்படி கேட்க முடியும், யோசிச்சு பாருங்கள், தெரியாதுல்ல, இதுக்கெல்லாம் சில பின்னாடி வருது, கொஞ்சம் புண்ணியமும் இருக்கணும், அப்போ தான் நல்லாள்கிட்ட போய் சேருவோம், இல்லாட்டி சேர மாட்டோங்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தையும் போகும்போதும் இப்படி தான் எல்லோரும் சொன்னால் என்ன பண்ணுவான், ஒரு தாய்மன்னர் பாடல் இருக்குது, மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினாருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே. உண்மையான எண்ணத்தோடு உண்மையை உணர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நல்ல சாதனையெல்லாம் பண்ணி கடவுளை வழிபட்டு பிரார்த்தனை பண்ணி தீர்த்த யாத்திரையெல்லாம் போயிட்டு வந்தால் நல்ல குரு அமைவாரம் அப்படின்னு ஒரு பாடலே இருக்கு, தாய்மன்னர் பாடியிருக்கார் அப்படி. இப்போ சங்கராச்சாரியார் இருக்கார், ராமானுஜர் இருக்கார், மத்வாச்சாரியார் இருக்கு, மத்வாச்சாரியார் துவைதம், ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம், சங்கரர் அத்வைதம், நாம் சங்கரரை ஃபாலோ பண்ணுறோம், இப்போ நம்ம பரம்பரையில் வரும் சங்கரரை ஃபாலோ பண்ணுறோம். அப்போ மத்வாச்சாரியார் சொல்கிறது தப்பா, ராமானுஜர் சொல்கிறது தப்பா, அவங்களாம் பெரிய மகான் தானே, அவங்க ஒன்றும் குறைஞ்சவங்க இல்லையே, அவங்க செஞ்ச சாதனைகள்லாம் பார்த்தா உலகத்துக்கு அவ்வளோ நற்காரியம் பண்ணியிருக்காங்க, பக்தியில் அவ்வளோ உயர்வாக சொல்லியிருக்காங்க, சமுதாய சீர்திருத்தம் அவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, அப்போ அவங்க சொல்கிற கருத்து தப்பா அப்படின்னு கேட்டால், அவங்க மகான்கள் தான், அவங்க பக்தி மார்க்கத்தில் மற்ற மார்க்கத்தில் சொல்கிறது சரி. நம்ம அத்வைதத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, மற்றவங்களை தப்புன்னு சொல்ல மாட்டோம், அது ஒரு படின்னு சொல்லுவோம்,
மற்றவங்க அது தப்புன்றுவாங்க, அது ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லுவோம். இன்னொன்று அதில் எல்லாம் போய் பார்த்தோம்னா நல்லா புத்தியை தீட்டிட்டு பார்த்தா அதுக்கு மேலே ஒரு கேள்வி கேட்க முடியும். அத்வைதத்தில் கேள்வியே நின்று போகும், ஸ்டாப் ஆகிடும், ஃபுல் ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் அதுக்கு மேலே புத்தியை தீட்டி கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அங்கே பதில் முடிஞ்சு போயிடும். அங்கேயெல்லாம் அடுத்து ஒரு கொஸ்டின் வரும், அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. இப்போ மோட்சம் இருக்குது, மோட்சம் அடைகிறோம். மோட்சம் அடைந்தால் என்ன, கைலாசத்தில் போய் சிவபெருமானுடைய பாதத்தில் நிற்கிறோம், அதே மோட்சம்னு வச்சுங்க. இல்லை இவங்க இப்போ இயேசுநாதர் அவங்க அங்கே போய் அங்கே இருக்கலாம், இவங்க இப்போ அல்லாட்ட போய் இருக்கு, எல்லோரும் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. இல்லை பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமாத்மாவோட போய் இருக்குதுன்னு சொல்கிறோம். மோட்சம் அடைஞ்சாச்சு, போயாச்சு, அங்கே போயிட்டேன், எத்தனை நாள் இருப்பேன், 1000 கோடி வருஷம் இல்லை 1 லட்சம் கோடி, அதுக்கு பிறகு அது போர் அடிக்காத ஒரு கேள்வி கேட்கலாம்ல, இப்படியே இருந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகிறது, கொஸ்டின் வருமா வராதா, கொஞ்சம் சிந்திச்சு கேட்டால் கொஸ்டின் வரும். அங்கேயும் போய் இந்த தத்துவத்தை உபதேசித்து அத்வைதத்தை உபதேசித்து அங்கே ஒரு மோட்சம் கொடுப்பாருன்னு நம்ம அத்வைதத்தில் சொல்லுவோம். அங்கே போகிறது தப்புன்னு சொல்ல மாட்டோம், அங்கே போகிறது வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அப்போ அவங்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணலாம், ஆசீர்வாதம் வாங்கலாம், மகான்கள் தான், பண்புகளெல்லாம் அவங்ககிட்ட கற்றுக்கிடலாம். தத்துவம்னு வரும் பொழுது எங்கே புத்தியை தீட்டி கரெக்டாக வருதோ அங்கே தான் கேட்கணும், புரியுதுங்களா உங்களுக்கு. அப்படி இவன் என்ன பண்ணான்னு சொன்னால், இந்த மாதிரி விஷயங்களில் சரியான குருவிட்ட போய் சேர்றதுங்கிறது ஒரு விஷயம். இவன் என்ன சொல்கிறான், தன்னுடைய புத்தியை பல பேர்கிட்ட போயிட்டு வந்திருந்தாலும் கூட சரியான ஆள்கிட்ட போய் மற்றதை கேட்டதெல்லாம் ஒதுக்கி வச்சாதான் நாம் அங்கே கேட்க முடியும். அதாவது இண்டிவிஜுவாலிட்டி, தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை நீக்கிறணும், பிறகு என்ன பண்ணேன், மற்றவருடைய இண்டிவிஜுவாலிட்டியை ஏற்றுக்கிறணும். அப்படி ஏற்றுக்கிட்டாதே விஷயத்தை புரிஞ்சுக்கிற முடியும். நீங்கள் பல பேர்கிட்ட அப்படி தான் போயிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கே என்னாகும், அங்கேருந்து ஒரு விடிவு வந்துடும், டக்குன்னு சரியில்லைன்ட்டு வெளியே வந்துடுவீங்க. ஒருத்தனுக்கு வந்து சித்து வேலையில் ஆர்வமாக இருக்குது, சித்து வேலை பண்ணுறது மாந்திரிகம் பண்ணுறதுல ஆர்வமாக இருக்குன்னா அத்வைதத்தை போதிக்கிற தத்துவத்தை போதிக்கிற குருட்ட வந்து சேர்ந்தானே இருக்கவே மாட்டான், ஓடிப்பிடுவான், அங்கே போய் செட்டில் ஆயிடுவான். இவன் போய் அங்கே போனான்னு வச்சுக்கங்களேன், அங்கே அவனால் இருக்க முடியாது, அங்கேருந்து இங்கே வந்துடுவான். இது இயல்பாக நம்மளுடைய எதிர்பார்ப்பை வச்சு கடவுளை அமைச்சு கொடுத்துருவார். இங்கே இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய புத்தியெல்லாம் பயன்படாது அப்படிங்கிறத சொல்கிறான், சொல்ல வர்றான், ஒன்றும் பயன்படாது, நீங்கள் தான் எனக்கு சொல்லணும், நான் சிஷ்யன், உங்கள்கிட்ட சரணடைப்புன்னு சொல்ல போகிறான். அந்த ஸ்டேஜுக்கு இவன் வந்திருப்பான். பிறகு நம்பிக்கையும் வரணும். ஒரு குரு சொன்னார்னா அங்கே நம்பிக்கை இல்லாமல் நம்ம சரணாகதி அடையவே முடியாது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்பிக்கையும் வரணும். இவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், அதுக்கு தயார் நிலையில் இவன் வந்துட்டான். அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும்னா, இந்த சரணாகதியை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு உள்ளே போகலாம். சரணாகதினா முதல்ல என்ன, அதாவது வேதாந்தப்படி துயரத்தை நீக்கிறதுங்கிறது 4வது படி சரணடைதல். இந்த சரணடையணும்னு சொன்னால் முதல் 3 படியே ஒருத்தன் கடந்து வந்தாத்தன் அவனுக்கு சரணடைய முடியும். தன்னுடைய துயரத்தை புரிஞ்சுக்கிறனும், இதிலேருந்து விடுபடணுங்கிற எண்ணம் வரணும், அதை நம்மளால் முடியாது, இதுக்கு வேறு ஒருத்தர் சரியானால் வேணும்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சா தான் இவன் போய் சரணாகதி அடைய முடியும், இல்லாட்டி முடியும். முதல்ல 3 படியே கடக்கணும். 2வது, அந்த போகிறவற்ற ஒரு நம்பிக்கை வேணும். அங்கே போய் நம்பிக்கையில் இவர் சரியாக சொல்கிறாரான்னு பார்ப்போம், அப்படின்னு போனோம்னா அது வராது. எனக்கு துக்கம் தீரணுன்னு போகணும், நம்பிக்கையோடு போகணும். ஒருவேளை அவர் தப்பாக சொன்னார்னு வச்சுங்க, நீங்கள் அங்கே இருக்க முடியாது, வந்துடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக பகவான் என்ன பண்ணுவார், வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவார் அங்கே. அதனால் என்னென்னா, முதல்ல வந்து அந்த நம்பிக்கை வேணும். சில பேர் பாருங்கள், 80 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பார். பேரனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவார் தெரியுமா, உலகத்தில் நீ எவனையும் நம்பாத, யார் சொல்லியும் கேட்காதேன்பார். யார் சொல்லியும் கேட்காதுன்னு இவர் சொல்ல கேட்கலாமா, அவர் என்ன சொல்கிறார், உலகத்தில் யாரையும் நம்பாத, யார் சொல்லியும் கேட்காதுன்னு அட்வைஸ் பண்ணார்னா அவர் அடக்கம் தானே, அதில் யாருங்கிறதுல அவர் அடக்கம் தானே. அப்போ அவர் சொல்லி உடனே திருப்பி கேட்ட, சில பேர் இப்போ கேட்டுறான் விசேஷமாக, இப்போ உங்கள் சொல்லி கேட்கக்கூடாதுன்னு கேட்டுருவான், தாத்தாட்ட போய் கேட்டுருவான் இப்படி சொன்னார்னா. நம்பாமல் உலகத்தில் வாழ முடியாது, முதல்ல நம்பிக்கை அவசியம். நம்புனாத்தான் முதல்ல அவர் என்ன சொல்லணும்னு கேட்க முடியும். நம்ம நம்பிக்கை ஃபஸ்ட்டு வரலன்னு வச்சுக்கங்களேன், அந்த கிட்டத்திலே போகவே முடியாது. அதனால் அந்த சரணாகதிக்கு நாம் யாரிடம் போகிறோமோ அவர் மீது முதல்ல நம்பிக்கை வர வேண்டும். நம்பிக்கை அச்சாணி போன்றது.
யார்கிட்ட நம்பிக்கை வருதோ அங்கே தான் சரணடைய முடியும். நம்பிக்கை இல்லாட்டி சரணாகதி அடைய முடியாது. ஏதோ சொல்கிறாரு நான் கேட்குறேன்னு கேட்டு வந்துடுவோம். இவனுக்கு பகவான் மீது முழு நம்பிக்கை இங்கு வருது. வந்ததுனால சில வார்த்தைகள் சொல்ல போகிறான். பிறகு இந்த சரணடைதல்ங்கிறது ஒரு செயல் கிடையாது, ஒரு பாவனை. இப்போ நாம் என்ன பண்ணலான்னு சொன்னால், இத்தனை மணிக்கு சாப்பிட்றேன் டைம் ஃபிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இத்தனை மணிக்கு நாங்கள் ஆஃபீஸ் போகணும் டைம் ஃபிக்ஸ் பண்ணி போகலாம், இத்தனை மணிக்கு படிக்கலாம்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம், அதுக்கெல்லாம் ஒரு இப்படி போ டைம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ண முடியும். இதெல்லாம் செயலுக்கு. நான் இத்தனை மணிக்கு உன்ட்ட 8 மணிக்கு கரெக்டாக என்கிட்ட அன்பாக நடந்துக்க, 9 மணிக்கு கோபமாக நடந்துக்க முடியுமா? இந்த அன்பு கோபம்ல பாவனை அதெல்லாம் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி வராது. அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இந்த டயத்தில் நீ அன்பாக இருக்கணும், இந்த டயத்தில் கோபமாக இருக்கணும், இந்த டயத்தில் நீ பொறாமப்படணும் சொல்ல முடியுமா? அது மாதிரி சரணாகதிங்கிறது செயலுக்கு சொல்லலாம். இது ஒரு பாவனை, மனதில் இயல்பாக வந்து நான் என்னை அவரிடம் ஒப்படைக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு இயல்பான பாவனை வரணும். அது இது ஒரு பாவனையை ஒழிய செயல் கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். இந்த கருணை, சரணாகதி இதெல்லாம் வந்து மனசில் வரக்கூடிய பாவனை. தீவிரவாதியை கூட நீங்கள் சில நேரம் அவன்கிட்ட பேசுகிறதும் பேசிச்சிருந்தீங்கன்னா சரணாகதி அடைய வச்சிடலாம், கருணையை வர வச்சிடலாம். சில பேர் தீவிரவாதியை பேசி தப்பிச்சு வந்தவங்களாம் இருக்கான். ஏன்னா அவன்கிட்ட பேசுகிறதும் பேசினா கொடூரமானவனாக இருப்பான், கருணை வந்துடும், எப்படி வருதுன்னே தெரியாது. இதெல்லாம் ஒரு பாவனையாக வரக்கூடிய ஒரு செயல். அர்ஜுனனுக்கு என்ன, தன்னை ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு பாவனை வந்தது, நம்பிக்கை வந்துச்சு, இவனுக்கு பாவனை வந்திருக்கு. தன் என்ன ஒப்படைக்கிறதுன்னு என்ன, புத்தியை, தன்னுடைய அறிவை ஒப்படைத்தல். பிறகு இந்த புத்தி அறிவை ஒப்படைக்கிறதுன்னு என்னென்னா, நம்ம காணிக்கை செலுத்துகிறோம் கடவுளுக்கு. என்ன செல்வோம், பூ வாங்கிட்டு போவோம், தேங்காய் வாங்கிட்டு போவோம், பழங்கள் வாங்கிட்டு போவோம், தட்சிணை செலவு போடுவோம், இதெல்லாம் காணிக்கை. பெரிய காணிக்கை என்னன்னு சொன்னால், தன்னுடைய அகங்காரத்தை, தன்னுடைய புத்தியை சமர்ப்பிப்பதும் பெரிய காணிக்கையா. என் புத்தி பயன்படாது அப்படின்னு போய் அங்கே சமர்ப்பிக்கிறது இருக்கே, அதுதான் பெரிய காணிக்கை. இதில் பின்னாடி இன்னும் சிலது வரப்போகுது. அதாவது எனக்கு நன்மை தருவதை கூறுங்கள் சொல்லுவாங்க கடவுள்கிட்ட போய். நம்ம இந்த சுலோகத்தை அப்படியே பிரார்த்தனையாக வைக்கலாம். நம்ம கடவுள்கிட்ட என்ன செய்வோம்னா, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்போம். எனக்கு எது நன்மையை தருமோ அது வேணும்னு கேட்குறோமா? எது நல்லது நம்மளுக்கு தெரியுமா அவருக்கு தெரியுமா? இதில் வரப்போகுது, பின்னாடி பார்க்கலாம். அதனால் இங்கே என்னன்னு சொன்னால், என்னுடைய புத்தி பயன்படாதுன்னு அந்த புத்தியை எங்கள் சரணாகதி அடைகிறான் பாருங்கள், இது வந்து ஒரு பெரிய காணிக்கை. இது தான் சொல்கிறார். அதாவது இந்த அகங்காரம், தன்னுடைய புத்தி சரியில்லைன்னு ஒத்துக்கிறது சாதாரண விஷயமே இல்லைங்கிறாங்க. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் காரணமே என்ன தெரியுமா, நான் சொல்கிறத நீ கேளு வீட்டில், அப்படி தானே நான் சொல்கிறத கேட்டே ஆகணும். எல்லாருக்கும் ஃப்ரெண்டு கூட பாருங்கள், நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறான், இவர் சொன்னால் அவர் கேட்டாகணும், அப்படி தான் அந்த புத்தி நம்மளுக்கு எல்லாம் வந்துருச்சு. நான் சொல்கிறதே சரி அப்படிங்கிற புத்தி எல்லார்ட்டையும் இருக்குது. எல்லா பிரச்சனையும் காரணம் தான் சொல்கிறது சரியாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாங்கிறது யோசிக்கிறது இல்லை. நம்ம சொல்கிற விஷயம் சரியாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம்ல, அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கும். அதனால் என்ன சொல்கிறான் இவன், புத்தியை காணிக்கையாக கொடுக்கின்றான். அதாவது முதல் அத்தியாயம் பூரா என்ன பண்ணா தெரியும், பகவான்கிட்ட நாக்கை கொடுத்தான், இப்போ காதை கொடுக்க தயாராகிட்டான். நாம் பேசினோம்னா நம்ம காணிக்கை, காதை எங்கே நம்ம காணிக்கையாக்குறோமோ அதுதான் இங்கே வேதாந்தத்தில் சரணாகதி. நாம் பேசுகிறத நிப்பாட்டிட்டு பகவான் பேசு. இதில் கரெக்டாக பேச ஆரம்பிப்பார். 11வது ஸ்லோகத்திலேருந்து 54 வரையும் கேட்க மாட்டான், காதை கரெக்டாக கொடுத்துருவான். முதல் அத்தியாயம் என்ன கொடுத்தான், வாயை கொடுத்தான், அவர் காதை கொடுத்தாரு. முதல் அத்தியாயம் அவர் காதை கொடுத்தாரு, இவன் வாயை கொடுத்தான். இப்போ என்ன பண்ண போகிறான் இவன், நான் என் காதை கொடுக்குறேன்னு சொல்கிறான், நான் என் காதை கொடுக்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு காதை கொடுக்க தயாராகிட்டான். அதான் இங்கே உள்ள சரண முக்கியமான விஷயம். அது படித்ததெல்லாம் நாம் என்ன பண்ணணும், முதல்ல மூட்டை கட்டி வச்சுட்டு ஒருத்தர்கிட்ட கேட்கணும். நாம் கேள்வி நம்ம பதில் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அங்கே அவர் இப்படி சொன்னோமே அங்கே இப்படி கேட்டோமே மைண்டில் ஓடக்கூடாது. கேட்கும்போது அதை கவனமாக கேட்டு ரெண்டாவது வேணால் குருகிட்ட போய் கேள்வி கேட்கலாம். அப்போ ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை இவனுக்கு எவ்வளோ வில்வித்தைகள் சாஸ்திரங்களும் படிச்சிருக்கான். ஏன்னா அரண்மனையில் இருந்தவன். குருமார்களுக்கு இவனுக்கு நம்ம சாதாரணால எவ்வளோ படிக்கிறோம்,
இவன் எவ்வளோ படிச்சிருப்பான், அதெல்லாம் எனக்கு தெரியலைங்கிறான். ஒரு ராஜா அர்ஜுனன் வந்து சின்ன வயசுலேருந்து அரண்மனையில் எவ்வளோ படிச்சிருப்பான் யோசிச்சு பாருங்கள். வில்வித்தை மட்டும் இல்லை, தர்மசாஸ்திரங்களும் போதிச்சிருப்பாங்க. சத்திரிய பரம்பரையில் அதெல்லாம் போதிக்காமல் இருக்க முடியாது. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டான், எனக்கு ஒன்றும் தெரியலை புரியலை அப்படிங்கிறான். இதுதான் சரண் அடைகிறதுக்கு முக்கியமான குறை, இது தகுதி. நாம் பொதுவாக பக்குவம் இல்லாமல் நிறைய விஷயம் கேட்டோம்னு வச்சுக்கலேன், நாம் வேறு இடத்துல காதை கொடுக்க மாட்டோம். யாராவது ஒருத்தர் ரெண்டு கேள்வி சொன்ன ஆரம்பித்தா நாம் என்ன பண்ணுவோம், அதுக்கு எதிர்த்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் கேட்டாத்தே சரணாகதி அடைய முடியும் அப்படிங்கிறார். பிறகு அடுத்தது என்ன சொல்கிறான்னு சொன்னால், யார் சரணடைய முடியும்னு பார்த்தோம். அதாவது இந்த மூன்று படிகளை கடந்தவன் தான். புத்தியத்தை நம்ம அகங்காரத்தை சரண் அடையணும். பிறகு யாரிடம் சரணடைவது, அது இருக்குல்ல. இப்போ என் புத்தி பயன்படாது, சரி யார் புத்தி இருக்கோ அவர்கிட்ட போய் சரணடையும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது? கிருஷ்ணருக்கு எல்லாம் தெரியும்னு இவனுக்கு எப்படி தெரியும்? நண்பனாக பார்த்துருக்கான், ஃப்ரெண்டாக பார்த்துருக்கான். நம்மளே வச்சுக்க, ஒரு குருட்ட போகிறோம், அவருக்கு தெரியுங்கிறது எப்படி தெரியும்? இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இவனுக்கு வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட அறிவு வேணுங்கிறதும் தெரியாது. இவனுடைய துக்கத்தை போக்குறதுக்கு எந்த அறிவை கொடுத்தா போகும் தெரிஞ்சுன்னா எதுக்கு வர்றான்? எப்படிப்பட்ட அறிவு வேணுங்கிறது இவனுக்கு தெரியாது, அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் ஒன்று தெரிஞ்சிருக்கான் அவன், என்ன தெரிஞ்சிருக்கான்னா, எனக்கு எதுவெல்லாம் தேவையில்லைன்னு தெரிஞ்சிருக்கான். அதை சொல்ல போகிறான், இதெல்லாம் தேவையில்லைங்கிற சொல்ல போகிறான். எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு முதல் புரிஞ்சுக்கிறேன், இந்த விஷயம்லாம் எனக்கு தேவையில்லைப்பா அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் முதல்ல அங்கே போய் பண்ண முடியும். அதை இவன் தெரிந்து கொண்டிருக்கின்றான். பிறகு தன்னிடம் தனக்கு தேவையானது யாரிடம் இருக்குங்கிறது தெரியணும். இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இங்கே தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு நான் தேடி வந்திருக்கிறது என்னுடைய முழுமையான துயரத்தை நீக்கக்கூடியதற்கு உண்டான விஷயத்தை தேடுறேன், அது இவற்றை இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவரால் கொடுக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. இங்கே தான் பகவானுடைய அனுகிரகம் வருதுங்கிறாங்க. இங்கே கடவுளுடைய அனுகிரகம் அல்லது நாம் செய்த புண்ணியம் ரெண்டும் ஒன்று தான். புண்ணியம் இருந்தால் கடவுளை அனுகிரகம் பண்ணுவார், அது இருந்தாத்த நல்ல குரு கிடைக்கும். ஒருத்தர் பெரிய தத்துவத்தில் உயர்ந்தவர், ரொம்ப உயர்ந்தவர், பெரிய மகான், அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறேன் பாடங்க, எனக்கு ஒரு நல்ல குரு இருந்தால் சொல்லுங்கள் சாமி, நான் அவர்கிட்ட போய் பாடங்க எடுக்கிறேங்கிறான். அவர் என்னத்தை சொல்லுவார்? ஒருத்தர் நடந்தது சென்னையில், அவர்கிட்ட அவ்வளோ பேர் படிக்கிறாங்க, எனக்கு ஒரு நல்ல குரு இருந்தால் சொல்லுன்னு அவர்கிட்டே போய் கேட்டால் எப்படி இருக்கான் கண்டுபிடிக்கன்னா? அவனுக்கு அப்புறம் இந்த புண்ணியம் இல்லை, அவரே பக்கத்தில் வச்சுக்கிட்டே கேட்கும்போது அவனுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கலன்னு அர்த்தம். ஏன்னா உண்மையான விஷயங்களை உள்ளபடி சாஸ்திரத்தில் சொன்னதை மாறாமல் தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடாது. ஒரு உண்மையான குருங்கிறவர் வந்து தன்னுடைய சொந்த கருத்தை சொல்லக்கூடாது, விளக்கிறதுக்காக சொல்லலாம், அதே நேரத்தில் புரிகிறது மாதிரியும் சொல்லணும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, டேப் ரெக்கார்டரு கேசட்னு சொல்லுவாங்க. கேசட் என்ன பண்ணா, ஒரு கேசட்டில் இருக்கிறதே டேப் ரெக்கார்டர் படிக்கும், தனியாக படிக்காது. அது கேசட் வந்து சாஸ்திரம் மாதிரி, இவர் படிக்கிறது குரு மாதிரி, அதில் இருக்கிறத விளக்கி வேணால் சொல்லலாமே ஒழிய அந்த சாஸ்திர கருத்துக்கு புறம்பாக போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி போனாத்தே அந்த ட்ரெடிஷனல் வருங்கிற, அப்படிப்பட்ட குரு இவர் தானே இவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் புண்ணியம் இருந்தால் நாம் செய்த ஒரு கர்ம பலன்லாம் இருந்ததுன்னா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறான் இவன், பகவானே ஒரு இடத்துல சொல்கிறார், நீ நல்ல சிஷ்யனாக மாறிடு, உனக்கு நான் நல்ல குருவாக இருப்பேங்கிறார். சிஷ்யன் குருவை அனுப்பிச்சிருவேங்கிறார். சில பேர் போயிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல சிஷ்யனாக மாறிட்டா அவன் எப்படியோ சிஷ்யனுக்கு உண்டான தகுதி ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்ல குருவை போய் அடைஞ்சிருவான், கட்டாயம் அடைஞ்சிருவான். நல்ல சிஷ்யனுக்கு இதில் வரப்போகுது, சிஷ்யனுக்கு தகுதியெல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருந்தால், ஆன்மீக விஷயத்தில் இருந்தால், அவன் நல்ல குருவர்த்தன் போய் அடைவான், கெட்ட குருட்ட போகவே மாட்டான். கொஞ்ச நாள் அப்படி இப்படி இருக்கும், இப்போ இது பகவானே சொல்ல போகிறாரு. அதனால் இவன் முதல்ல நல்ல சிஷ்யனாக மாறுறான், பிறகு நல்ல குருன்னு. அதனால் இவருக்கு நல்ல குரு ஏற்கனவே இருக்காரு, அங்கே சரணாகதி அடைகிறான். இந்த சரணாகதியை பற்றி சில விளக்கங்கள், இதுக்கு விளக்கும் போது சில விளக்காசிதெல்லாம் விளக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு பிறகு இந்த சுலோகத்துக்குள்ளே நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.